தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியை வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட பல பேர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கும், லேப்டாப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ அதிகப்படியான நபர்கள்கிட்ட ஒரு 8 GB ரேம் கூட வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் முதல் முறையாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் 8 GB ரேம் கொடுக்குறாங்க. ஆமாங்க, 8 GB ரேம். 8 GB ரேம் மட்டும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெஷாலிட்டி கிடையாது, இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனில் லோட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேர் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான பல விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிஇஎஸ் 2017 அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசுஸ் கம்பெனி ஜென்ஃபோன் ஏஆர் அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 5.7 inch குவாட் ஹெச்டி சூப்பர் அமலோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவெரிலா கிளாஸ் 4 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள ப்ராசஸர் வந்து ஸ்னாப் ட்ராகன் 821 CPU ப்ளஸ் உங்களுக்கு 8 GB மற்றும் 6 GB வேரியண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரேம் பார்த்தீங்கன்னா எல்பி DDR4 ரேம் அப்படின்ற டைப்பை வந்து கொண்டது. ஸோ டிடிஆரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன ரேம், அதை பற்றின ஒரு சில தகவல்கள் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலனா போய் அதை பாருங்கள், உங்களுக்கு இதை பற்றி புரியும். அதே போல் இன்பில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32, 64, 128, 256 அப்படின்ற வரைக்கும் வந்து ஜிபிகள் வந்து ஏற்றிட்டே போட்டுருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க, டியூவல் சிம் கார்டு சப்போர்ட், வைஃபை ஏசி பேண்டும் கொடுக்குறாங்க, ப்ளூடூத் 4.20 சப்போர்ட் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி சப்போர்ட் ப்ளஸ் உங்கள் 3300 mAh பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குவால்காம் குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 7.0 நக்கட் அப்டேட்டில் வந்து ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த ஃபோனில் அந்த 8 GB ரேமை தவிர மீதி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நம்ம பல ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா பின்பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை கேம் சிஸ்டம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் டேங்கோ எனேபிள் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ ப்ராஜெக்ட் டேங்கோன்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு தனியான வீடியோவில் பார்க்கலாம். பட் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ 3 கேமராவில் ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா 23 MP கொண்ட மெயின் ரியர் கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டியூல் டோன் டியூல் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா உங்களுக்கு F2.2 அப்பச்சர் சைஸில் வருது. 4 axis ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அதுவும் வந்து இந்த ஃபீச்சர் இந்த கேமராவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த இருக்கிற 2 கேமராஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மோஷன் ட்ராக்கிங் கேமரா, இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உலகத்திலே முதல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டேங்கோவும் ப்ளஸ் உங்களுக்கு டே ட்ரீம் விஆர் இரண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் டிசைன் பண்ணியிருக்கிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டேங்கோனா என்ன, அதே போல் இந்த டே ட்ரீம் விஆர் அப்படின்னா என்னன்றதை நம்ம தனித்தனியான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் டேங்கோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூகுளோட ஒரு அஃபிஷியலான ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை யூஸ் பண்ணி அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் வராது. இந்த ஏஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ ஆகுமெண்டட் ரியாலிட்டினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றின இன்னும் விரிவான அலசல வந்து நம்ம இன்னொரு தனியான வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போக்கிமான் கோ விளையாடிருப்பீங்க. ஸோ அந்த போக்கிமான் கோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டி கேம் தான். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வந்து டேரெக்டாக வந்து அந்த ரியல் டைம் லொக்கேஷனையும் ஒரு 3D கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸையும் ஒன்றா கொண்டு வந்தால் அது வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட விலை மற்றும் இது எப்போ அவைலபிள் ஆக போது, எந்தெந்த கண்ட்ரியில் அவைலபிள் ஆக போது, எந்த ஒரு டீடைல்ஸும் வரல. இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சிஇஎஸ் 2017 மட்டும் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பட் மிக விரைவில் இந்தியா மற்றும் அதை சார்ந்த நாடுகள் பல நாடுகளையும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக முடியும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனால் வாங்குவீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிடித்த ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்னது போல ஏஆர் பற்றின வீடியோ, கூகுள் டேங்கோ பற்றின வீடியோ, அதே போல் பார்த்தீங்கன்னா விஆர் பற்றினா அந்த கூகுள் டே ட்ரீம் பார்த்தீங்க விஆரோட வீடியோ எல்லாமே வேணும் அப்படின்னா அது வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிந்தவரை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.